நன்றி ஆண்டவரே, இந்த குழந்தைங்களை நீங்க எனக்கு கொடுத்த செல்வமா தான் நான் பாக்குறேன். நன்றி ஆண்டவரே. பிதா, சுதன், இஸ்பிரித்து சாந்துவின் நாமத்தினாலே இந்த குழந்தைக்கு அண்ணம்மா என்று பெயரிடுகிறேன். ஆமென். பிராஞ்சு தேசத்திலிருந்து நாலு சாமிமாருங்க நமக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. இனி தினைக்கும் வரகநேரி சவரியார் கோயிலில் பூசை நடக்கும், எல்லாரும் தவறாமல் வந்துடணும்னு கேட்டுக்கிறேன். அண்ணே போடுங்கண்ணே. அண்ணே போடுங்கண்ணே. சாமி தோசரம் சாமி மாருங்க, உள்ள வரணும். வாங்க, உள்ள வாங்க, வாங்க சாமி. அற்புதம், அப்பா அற்புதம். எங்கம்மா போன? பக்கத்து வீட்டு ராணி கூட விளையாடிட்டு இருந்தப்பா. சரி, ஜெபம் பண்ணணும், போய் கை கால கழுவிட்டு வாமா. அண்ணம்மாவை பாத்தீங்களா? இந்த வயசுல எவ்வளவு பக்தி. ஆமா ஆமா. என்னம்மா? ஒன்னில்லம்மா, போலாம். சோஸ்திரம் சாமி. ஸ்தோத்திரம். என்ன செல்வநாயகம், குடும்பமா என்னைய பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? அற்புதம் இருக்கி வயசாயிடுச்சு, புது நன்மை கொடுக்கலான்னு. ஓ, நல்ல விஷயம்தான். ஆமா சாமி. நீங்க ஒரு நாளும் திருப்பலியிலையும் பங்கு நடவடிக்கையிலையும் தவறியதே இல்லை. உங்க பிள்ளைகளும் ஞான உபதேச வகுப்புகள்ல ஆர்வமா பங்கெடுக்கிறாங்க. இறைவனுக்கு ஏற்புடையவரா, ஒரு நல்ல கிறிஸ்தவரா முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்றீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி சாமி. என்னைக்கு கொடுக்கலாம்னு சொல்லுங்க, கொடுத்துடலாம். சரிங்க சாமி. சாமி, ஆண்டவரோட கருணையால இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதமேரியும் புது நன்மை வாங்க போறா. மிகுதியான தானியங்களை உங்க மூலியமா இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்னு. ரொம்ப தாராளமா செய்யலாமே. தேவையில இருக்கிறவங்க பேரை நான் உங்களுக்கு கொடுக்கறேன், நீங்களே கொடுத்துருங்க. நாங்களா? ஆமா, மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா நீங்க தான் இருக்கணும். அப்ப சரிங்க சாமி. சாமி, எனக்கு எப்ப புது நன்மை தர போறீங்க?
நன்மை வாங்குறதுல உனக்கு அவ்வளவு ஆர்வமா? ஆமா சாமி. உனக்கும் வயசாகட்டும், உடனே கொடுத்துடலாம். என்ன, சரியா? சரிங்க சாமி. நல்லா இருக்கணும் தாயி. அம்மா, இவங்கெல்லாம் யாருமா? இவங்கெல்லாம் ஏழைங்கம்மா. ஏழைங்கன்னா? ஏழைங்கன்னா இந்த மாதிரி தானியம் துணிமணியெல்லாம் வாங்க முடியாதவங்க. அச்சுச்சோ, இவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? நம்ம வீட்டில் தான் எல்லாம் இருக்குல்ல. இவங்க எல்லாரும் தங்கறதுக்கு நம்ம வீட்டில் இடம் பத்தாது இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு தேவையானதை நாம கொண்டு வந்து தந்துட்டு இருக்கோம். அப்பனா சரி, அந்த பாட்டி வீட்டுக்கு தள்ளலாமாமா? கொடுக்கலாம். வாங்க, வரகுநேரி பங்கு மக்களா, வாங்க வாங்க. God bless you. வாங்க. ஓ, நன்றி நன்றி. திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்தோட முதல் ஆயரா உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது இதுதான். பெண்களை மதிக்கிற போற்றுகிற சமுதாயம்தான் முன்னேறும். அதனால பெண் குழந்தைகளை தயவு செஞ்சு எல்லாரும் படிக்க வைங்க. May God bless you, my children. கோயிலுக்கு போகும்போது முக்காடு போட்டுக்கிட்டு பக்தியோட கண்ணை மூடி ஜெபிக்கணும். எனக்கு முக்காடு இல்ல. இந்தா அடுத்தது ஜபம் செய்யறது எப்படின்னு சொல்லி தரட்டா? பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். தினந்தோறும் கோயிலுக்கு போனோம். இந்த வயசுலேயே எவ்வளவு பொறுப்பு, பக்தி. இந்த பொண்ணு மட்டும் சிஸ்டர் ஆனா எவ்வளவு நல்லா இருக்கும். அண்ணம்மா. அப்பா. என்னம்மா செய்யற? அறைய சுத்தப்படுத்தி பொருட்களை அலமாரியில் அடுக்கி வச்சேன்ப்பா. அட, நீயம்மா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? முன்ன பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போய்கிட்டு இருந்தா, இப்ப ஆரம்ப படிப்பை முடிச்சிட்டா. மேலே படிக்க வைக்க இங்க பள்ளிக்கூடம் இல்ல, இருந்தா அனுப்பியிருக்கலாம். அதனால என்ன, நல்ல இடமா பாருங்க, கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம். நம்ம மூத்த பொண்ணுக்கும் இந்த வயசுல தான் கல்யாணம் பண்ணும். நான் மடத்துல சேர பிரியப்படுறேன்பா. இப்ப என்ன சொன்ன? எனக்கு கோவில் ஜபோன்னு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நான் மடத்திலே சேர்ந்துடுறேன். நீ நெசமா தான் சொல்றியா அண்ணம்மா? ஆமாப்பா, நம்ம சாமிமார்களை பார்த்தீங்களா, எங்கேயோ பிரான்ஸ் தேசத்துலேருந்து இங்கே வந்து கடவுளுக்கும் மக்களுக்கும் சேவை செய்கிறாங்க. அவங்கள மாதிரி நானும் ஆகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. இது நான் எதிர்பார்த்தது தான். ஆனா உங்க பொண்ணோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து அனுமதிச்சதுக்கு உங்களை நான் பாராட்டுறேன். அண்ணம்மாளுக்கு ஒரு கேள்வி. நீ துறவரத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம்? எனக்கு தினமும் கோயிலில் ஜப செய்யறதும் ஏழை மக்களுக்கு அப்பப்ப சின்ன சின்ன உதவிகள் செய்யறதும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கடவுளுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யறதையே வாழ்க்கையாக்கிக்க முடிவு செஞ்சிட்டீங்க. ஆமா சாமி. நல்லது. இதுல மதருக்கான கடிதம் இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கிற மடம். நீ சிஸ்டராகி திரும்பி வர்றதை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகிற முதல் ஆள் நானாத்தான் இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you.
ஆமா, இப்ப நிலைமை எப்படி இருக்கு ஃபாதர்? ரொம்ப மோசமாகிக்கிட்டே போத ஆண்டவரே. திருச்சியில மட்டும் 500 இளம் பெண்கள் காலராவில் கணவனை பறிகொடுத்திருக்காங்க ஆண்டவரே. ஜீசஸ் ஆண்டவரே, என்னோட பங்குல ஒரு கிராமத்துல 60 இளம் பெண்கள்ல 57 பேரு விதவி ஆயிட்டாங்க. மயிலா, காலராவ வராம தடுக்க நாம ஏதாவது செய்ய முடியாதா ஆண்டவரே? எல்லா பக்கமும் காலராவுடைய தாக்கம் மிக மோசமாதான் இருக்கு. ஏற்கனவே இங்க பெண்கள் நிலைமை ரொம்ப பரிதாபகரமாதான் இருக்கு. குழந்தை திருமணத்தால கணவன் முகம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாம விதவைகளான பெண் குழந்தைகளோட இப்போ காலராவால விதவையான பெண்கள் இல்ல ஃபாதர், இவங்க எல்லாருக்கும் நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற கன்னியர் சபைகளோட நாம பேசி பார்ப்போம். அண்ணம்மா எங்க? உள்ள அறையில தாங்க இருக்கா? தப்பு பண்ணிட்டோம்மா, நம்ம புள்ளைய கன்னியாஸ்திரி அனுப்பியிருக்கவே கூடாது. 2 வருஷம் படிச்சிட்டா, இப்போ வீட்டுக்கு போன திருப்பி அனுப்பியிருக்காங்களே. எவ்வளவு பக்தியா, எவ்வளவு ஆர்வமா இருந்தா புள்ள. இப்ப சொன்னியே, அதுதான் காரணம். என்னங்க சொல்றீங்க? அதீத ஆர்வமா துரு துருன்னு அண்ணம்மா வளைய வந்ததுதான் காரணமா போச்சு. வேணாங்க, நீங்க உடனே ஒரு நல்ல மாப்பிளையா பாருங்க, நம்ம அண்ணம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். இருமா, இப்பதானே வந்திருக்கா, கொஞ்ச நாள் போகட்டும். எவ்வளவு நாளா அவ இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறா? பார்க்கவே மனசு தாங்கலிங்க. இல்லம்மா, அவ படிச்ச படிப்பு வீணாக வேண்டாம். பங்கு கோயில்ல பிள்ளைகளுக்கு ஞான உபதேசம் சொல்லி தரட்டும். முதல்ல அவ பழைய நிலைமைக்கு திரும்பி வரட்டும்னு பங்கு சாமியார் சொன்னாரு. சரிங்க. உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு புனிதரோட கதை சொல்ல போறேன். சொல்லட்டா? கேக்குறீங்களா? அக்கா வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்னமா கோயில் போயிட்டு வரியா? ஆமா. சரி சரி, நல்ல பொண்ணா இருக்கல. ஆமா அக்கா, நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அண்ணம்மா எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். அண்ணம்மாவோட வயசுல சின்ன பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு ஆகலையா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் சொந்தத்துல ஒரு வரன் இருக்கு, உங்களை மாதிரி வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதான் அண்ணம்மாவை கேட்டு பார்க்கலான்னு வந்தோம். என்னைக்கோ ஒரு நாள் கொடுக்க தானே போறீங்க, அதான் உங்க விருப்பம் என்னன்னு கேட்கலான்னு வந்தோம். உன் நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணம்மா. அண்ணம்மா, உன் முன்னாடி 2 வழிகள் இருந்துச்சு. நீ துறவரத்தை தேர்ந்தெடுத்த, ஆனா இப்ப அது போக முடியாத வழி ஆயிடுச்சு. அண்ணம்மா, இப்ப
முன்னாடி ஒரு வழிதான் இருக்கு. நீ எத்தனை நாள் கழிச்சு முடிவெடுத்தாலும் அந்த வழியில தான் நடந்தாகணும் அண்ணம்மா. அது அது அந்தந்த காலத்துல நடக்கணும்மா. உனக்கு புரியும் நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க அண்ணம்மா. திரும்புற பக்கம்லாம் காலராவா இருக்குதுமா. வடக்கு வீதியில செத்து விழுந்தவங்கள தூக்கி போட கூட ஆள் இல்லப்பா. உங்க பக்கம் எப்படி? வேதனை தாமா. உனக்கு அண்ணம்மாவை தெரியும் தானே? தெரியும். அண்ணம்மாவுக்கு என்னாச்சு? அண்ணம்மாவுக்கு ஒன்றும் இல்லை பாவம். கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது. அதுங்காட்டியும் கணவருக்கு காலரா நோய் வந்து இறந்துட்டாரு. ஐயோ. ஆண்டவரே, கன்னியாஸ்திரியாக ஆசைப்பட்ட என்னை மடத்திலிருந்து திரும்பி கூப்பிட்டுக்கிட்டது எதுக்காக? எனக்கு திருமணம் முடிச்சு வச்சு உடனே என் கணவரை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது எதுக்காக? எனக்காக நீங்க தேர்ந்து வச்சிருக்க வாழ்க்கை எது? என்னோட பாதை எது? நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க ஆண்டவரே. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ என்ன பேசுறன்றத புரிஞ்சுதான் பேசுறிய அண்ணமா? இல்ல, என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அன்னைக்கு நீ கன்னியாஸ்திரியா போறேன்னு சொன்னப்ப அதுல ஒரே நியாயம் இருந்துச்சு. அண்ணமா, நீ யாரு என்னன்னு தெரிஞ்சுதான்ப்பா கேக்குறேன். புரியாம பேசாத அண்ணமா. நாம என்ன மாதிரியான சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா? உனக்கு 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 என்ன தெரியும்? பேசாம உள்ள போ. இல்லப்பா. அண்ணமா, என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. பேசாம உள்ள போ அண்ணமா. மன்னிச்சிருங்கப்பா. உங்க அனுமதியோடையும் ஆசீர்வாதத்தோடையும் இதை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அண்ணமா. Thank you.
பெரிய குடும்பத்து பொண்ணுமா, இங்கெல்லாம் வரக்கூடாதுமா. ஏன்? நாங்கெல்லாம் செருப்பு தைக்கிறவங்க, கீழ் ஜாதிங்கம்மா. வேண்டாமா. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் குழந்தைகள் தான். உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிற வேறுபாடே இல்லை. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவங்க வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. அக்கா. ஆமா. செல்வநாயகம், செல்வநாயகம், வெளியே வாயா. என்ன தைரியம் இருந்தா தாலி அறுத்தவளை வீட்டுக்குள்ள வைக்காம வெளியே அனுப்புவ? எல்லாம் இந்த ஆள் கொடுத்த தைரியத்தாலதான். புருஷனை பறி கொடுத்தவளை எங்க வைக்கணும்னு தெரியாதா உனக்கு? வாய வெளியில. வெளியில வான கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? செல்வநாயகம், உன் மகளை பத்தி தான் கேக்குறேன். உன் காதுல விழலையா? சாதி கட்டுப்பாட்டை மீறினா என்ன கதின்னு தெரியும்ல. கருமம் கருமம். ஐயா இந்தாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. சீக்கிரம் குணமாயிடுவேப்பா. கோடி புண்ணியம் தாயி உனக்கு. எனக்குன்னு யாரும் இல்லை. சாப்பாடுக்கு கூட வழியில தாயி. இனி அப்படி சொல்லக்கூடாது. நான் இருக்கேன், தினமும் வந்து உங்களை பார்த்துக்கேன். பேர் என்ன ராசாத்தி? அண்ணம்மா. ஃபாதர், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் நியூ மதுரை மிஷன் ஹிஸ்டரி திருச்சி வரகநேரில தொடங்குதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அது மட்டும் இல்ல, மிக பெரும் பெண் புரட்சியும் மௌனமா வரகநேரிலிருந்து திருச்சி வீதிகள்ல பொங்கி பெருக்கெடுக்க தொடங்கி இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். அது உண்மையா ஃபாதர்? அண்ணம்மாவா ஆண்டவரே? ஆமா ஃபாதர், இங்க பெண்களா பிறக்கிறதே மிக பெரும் பாவமா இருக்கு ஃபாதர். குழந்தையா இருக்கிறப்ப தந்தை, திருமணம் ஆனதும் கணவன், முதுமையில மகன், இப்படி ஆண்களோட ஆதரவுல தான் பெண்கள் வாழ வேண்டியதா இருக்கு. அதுவும் விதவையாயிட்டா வீட்டு படிக்கட்டே தாண்டக்கூடாதுன்னு சாதிய சமூக கட்டுப்பாடு இருக்கிற தேசத்துல ஒரு விதவை வீதியில இறங்குறது பெரிய சமூக புரட்சி இல்லையா? Yes, my lord. மக்கள் இதை எப்படி பார்க்கறாங்க ஃபாதர்? தொடக்கத்துல கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது ஆண்டவரே. நோயாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அண்ணம்மாவும் நாலு விதவைகளும் உதவி செய்யறத பார்த்து எல்லாரும் பாராட்டவும் உதவி செய்யவும் தொடங்கிட்டாங்க. எல்லாம் ஆண்டவர் செயல். அண்ணம்மா வந்திருக்காங்க ஆண்டவரே. வர சொல்லுங்க. ஆண்டவருக்கு தோஸ்திரம். கத்தோலிக்க திருச்சபை உங்கள் துணிச்சலான சேவைகளையும் முன் முயற்சிகளையும் பாராட்டுகிறது, வரவேற்கிறது அண்ணம்மா. நன்றிகள் ஆண்டவருக்கு. என்னை பார்க்க வந்ததன் நோக்கம்?
எங்களோட சேவை பணிகள் இன்னும் அதிகமாகணும், பரவணும், நிரந்தரமாகணும் ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவரே. இன்னும் நிறைய கைம்பெண்கள் எங்களோட இணைஞ்சி சேவை செய்யறதுல ஆர்வமா இருக்காங்க. நல்லது. அதனால விதவைகளுக்கான ஒரு மடம் ஒன்று தொடங்கலாங்கிறது எங்களோட விருப்பம். அண்ணம்மா, நீண்ட நாட்களாக எங்களுக்கும் இந்த விருப்பம் உண்டு. இதற்காக பிரெஞ்சு சிஸ்டர்ஸை இங்கு அழைத்து வர முயற்சி செய்தோம், ஆனால் அது கைகூடல. அதனால கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகத்தான் இளம் பெண்களுக்காக $7 சிஸ்டர்ஸ் சபைய நாங்க துவங்கணும். ஆனா திருச்சபை மிகுந்த நிதி நெருக்கடியில் இருக்கிறதே, அதனால உங்களோட விருப்பத்தை நான் ஆமோதிச்சாலும் வரவேற்றாலும் அதை செயல்படுத்த முடியாத நிலைமையில இருக்கிற அண்ணம்மா. ஆண்டவரே, எங்களுக்கு நிதி உதவியோ பொருள் உதவியோ வேண்டாம், அருள் கூர்ந்து அனுமதி தந்தா போதும். நல்லது அண்ணம்மா, அதுவே ஆண்டவரின் விருப்பமாகவும் இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளில் அவரது திருப்பெயரால் விதவைகளுக்கான அன்னாள் சபையானது இன்று நிறுவப் பெறுகிறது. அதன் நிறுவனராக அண்ணம்மாள் அவர்களும், உடன் நிறுவனராக திருச்சிராப்பள்ளி மேட்டுராசன ஆயரான அலெக்சிஸ் கனூஸ் ஆகிய நானும் பொறுப்பேற்கிறோம். இப்போது துறவர வாழ்வுக்கான ஆடை வழங்கப்படுகிறது. இப்போது சபையின் ஒழுங்கு புத்தகத்தை வழங்குகிறேன். பெற்றோரில்லாத குழந்தைகளை பராமரிப்பது, நோயாளிகளுக்கு உதவுவது ஆகியவற்றுடன் விதவை பெண்களுக்கு இல்லங்கள் அமைத்து அவர்களுக்கு உதவுவதையும் வழிகாட்டுவதையும் சபையின் முக்கியமான கடமைகளாக கொண்டு செயல்பட வேண்டும். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் புது வாழ்க்கையை தொடங்குகிறோம், ஆசீர்வதித்து வழி நடத்துங்கள் அப்பா. மா, அம்மா, புருஷன்தான் உலகம்னு வாழ சொல்லி கொடுத்தீங்க. புருஷன் இறந்த பிறகு மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய எப்படி வாழணும்னு அண்ணம்மா நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் வாழ்றதுலேயும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நானும் அண்ணம்மா மடத்துக்கே போறேன்ப்பா. சபரி, அக்கா, அழாதம்மா, அண்ணம்மா மடத்துக்கு போ. பிள்ளைங்களுக்கும் படிச்சு முன்னேற ஒரு நல்ல வழி கிடைக்கும். நீயும்
நிம்மதியா உழைச்சு சாப்பிடலாம். அண்ணம்மா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல, உங்களுக்காக பிரான்ஸ் தேசத்தில் இருந்து வந்திருக்கிற பரிகார அன்னை கன்னியர்கள் இவங்க. உங்களையும் வியாகுல அன்னை கன்னியர்களையும் ஒன்னா இணைச்சு துறவர வாழ்க்கை வாழ இவங்க உங்களுக்கு பயிற்சி தந்து வழிநடத்துவாங்க. அண்ணம்மா, ஆண்டவரே, நான் உங்களை இவங்களுக்கு இன்டர்பிரட்டரா, அதாவது மொழிபெயர்ப்பாளரா நியமிக்கிறேன். நீங்க ஏற்கனவே பாண்டிச்சேரி மடத்துல எடுத்துக்கிட்ட பயிற்சி உங்களுக்கு நிச்சயமா உதவியா இருக்கும். எஸ் மை லார்ட். மனிதர்கள் திட்டப்படி நடக்கிறது இல்ல. கடவுள் நம்மள எல்லாம் எதுக்கோ ஆயத்தப்படுத்துறாரு நினைச்சுக்கோங்க. நம்ம ஆயர் கனூசும் பம்பாயில இருக்காரு. இப்போ சில மாதங்கள்ல வந்துருவாரு. வந்ததும் பேசுவோம், நம்பிக்கையோட ஜெபிப்போம். சரிங்கா. ஆண்டவரே, நான் தேர்ந்தெடுத்த துறவரம் எனக்கு மறுக்கப்பட்ட போதும், என் பெற்றோர் காட்டிய வழி நொறுக்கப்பட்ட போதும், அவை உம்முடைய விருப்பம் என ஏற்றுக்கொண்டேன். விதவையாய் வெள்ளையாடையை அணிந்த போதும், இதுதான் எனக்கு நீ தேர்ந்து வைத்த பாதை என்பதை உணர்ந்தேன். அன்று முதல் விதவையாய், விதவை பெண்களுக்காய் உம் வழியில் என்னை அர்ப்பணித்து கொண்டேன். இதோ இப்போதும் ஏதோ காரணத்திற்காய் எம்மை தயார் செய்கிறீர் என்றே உறுதியாய் நம்புகிறேன். உமது சித்தப்படி நடக்க பொறுமையையும் நம்பிக்கையையும் இறை அருளையும் எனக்கும் எனது எளிய சகோதரிகளுக்கும் தாரும் என் நல்ல பிதாவே. ஆமீன். அக்கா. ஆ, சொல்லுமா. பம்பாயில இருந்து ஆயர் திரும்ப வந்துட்டாருக்கா. ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. பம்பாயிலிருந்து திருச்சிராப்பள்ளி திரும்பிய மேதகு ஆயர் அலெக்சிஸ் கனோஸ் அன்னை அன்னம்மாளிடம் நடப்புகளை கேட்டறிந்தார். பிரான்சில் இருந்த பரிகார அன்னை சபை தலைமை அன்னைக்கு
அவர்களது சபை கன்னியர்களை திரும்ப அழைத்துக் கொள்ளும்படி ஆயர் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். ஆயிரத்தி 1877 ஆண்டு புனித அன்னாள் சபையையும் வியாகுல அன்னை சபையினையும் இரண்டாக பிரித்து இரு தனித்தனி சபைகளாக மறு உருவாக்கம் செய்தார். புனித அன்னாள் சபையின் தலைமை அன்னையாக அன்னை அன்னம்மாளை ஆயர் அவர்கள் நியமித்தார்கள். புனித அன்னாள் சபைக்கு ஆயர் அவர்களால் ஆன்ம குருவானவராக நியமிக்கப்பட்ட அருள்தந்தை பின்சோல் அவர்கள் அன்னை அன்னம்மாளுடன் ஆலோசித்து கல்வி தகுதி, வயது ஆகியவற்றின் அடிப்படையில் சபையில் சேர்ந்திருந்த விதவையரை மூன்று பிரிவாக பிரித்தார். இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றி அவரில் முழு நம்பிக்கை கொண்டு அவரின் அரவணைப்பையும் வழிநடத்துதலையும் உணர்வது மற்றும் இறையரசை இப்பூமிக்கு கொண்டு வரும் கருவிகளாக வாழ்வது என்பதை இலக்காக கொண்டு ஒடுக்கப்பட்ட கைவிடப்பட்ட மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட அன்னை அன்னம்மாள் 1883 ஆண்டு சூன் மாதம் 8 தேதி தன்னுடைய 47 வயதில் தனது அப்போஸ்தலிக்க பணி வாழ்வினில் நிறைவு கண்டு இறைவனடி சேர்ந்தார்கள்.